இதெல்லாம் வந்து எனக்கு 15 வருஷம் ஃப்ரெண்டு. ஆனா ரொம்ப நாளா லிங்க் இல்லாம நாங்க பிரிஞ்சு வேற ஊர்ல இருந்ததுனால அடிக்கடி பார்க்க முடியல, போக முடியல. இருந்தாலும் அப்ப எப்படி என்கிட்ட பழகினாங்களோ எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்குமே இருக்கிறாங்க. இவங்களோட வீட்டுக்கார தான் அவரு. இவங்க வீட்டுக்காரர் வந்து வரல, கண்டிப்பா இன்னொரு முறை வருவாரா அப்ப வீடியோல காட்ட விடாது. இப்ப வந்து அவங்க கல்யாணம் சொல்லவே இல்லையே. ஆனா கல்யாணத்துக்கு வரலையா இருந்தா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆனா அவங்க வேற ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியமா போக முடியும் அப்படி வர முடியாதுன்றதுனாலதான் சரி முன்னாடியே வந்து வளர்றாங்க. ஆண்டியோட க்ளோஸ் தாய் மாமா பையன் கல்யாணம்ன்றதுனால அந்த டேட்லயே வச்சதுனால நிறைய பேர் அதே டேட்ல வச்சதுனால இந்த கல்யாணத்துக்கு வர முடியல. நீ ஏமாப்பா அந்த முகூர்த்த நாள் வச்சவா? எனக்கு தெரியாதுல்ல, அதனால கொஞ்சம் வருத்தம்தான். இருந்தாலும் முன்னாடியே வந்து இந்த பிரியாவை நல்லா வாழ்த்துட்டு இந்த மாதிரி போறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு நான் ஒரு வாரமே எப்ப வருவாங்க நைட்டு தூங்கவே இல்லை, நான் இங்கே படுத்துன்னு டைம் பார்த்து என்னைக்கு டிக்கெட் புக் பண்ணு சொன்னாங்களோ அன்னைக்கு அம்மா போகல. இல்ல டெய்லி ஒரு டைம் தான் சொல்லுவாங்க, 3 மணி 4 மணி 5 மணி ட்ரெயின்ல தூங்கிட்டு போறாங்க அப்படின்னு எழுந்து பார்த்துட்டு கரெக்டா 5 மணிக்கெல்லாம் போயிட்டேன் நான் கிளம்பி கூட்டணும். அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு நான் இந்த அளவுக்கு பார்த்து பழகிட்டு பேசுறது உண்மையிலேயே எனக்கு சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் அறைய வந்தது. அவ்வளோ நாள் கழிச்சு வந்து இந்த அளவுக்கு என்ன பார்த்துட்டு ஃப்ரீயா வாழ்த்துட்டு போறாங்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா அம்மா மட்டும்